ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி தமிழில் 2022 ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கிற குருதி ஆட்டம் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ தான் குருதி ஆட்டம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அதர்வா, பிரியா பவன்சங்கர், ராதா ரவி, ராதிகா சரத்குமார் இப்படிப்பட்டவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இந்த படத்தில் வந்துட்டு அதர்வா வந்து ஒரு மதுரைக்கு போகிறாங்க. மதுரையில் இருக்கிற ஒரு பையன். ஸோ அவங்க வந்து ரெண்டு கபடி, ஒரு திருவிழாவில் ரெண்டு கபடி டீம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு டீமுக்கு இடையில பிரச்சனை வருது. அந்த டீம் என்னென்ன பிரச்சனை வருது, அதை வந்து எப்படி அதர்வா வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாமல், அதர்வோட சொந்தக்கார குழந்தை ஒன்று காணாமல் போயிடுது. ஸோ அதை எப்படி கடத்திட்டு போயிடுறாங்க, அதை எப்படி குழந்தைய மீட்டு கொண்டு வராங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் பார்த்துடலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாம் சூப்பராகவும் ரொம்ப டீசெண்டாகவும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸோட சூப்பராகவும் நீட்டாகவும் நடிச்சு கொடுத்துருக்காங்க. அதர்வா வந்து ஒரு மதுரை பையனாகவே வந்து கலக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ராதிகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கம்பீரமான ஒரு பெண்ணாக தூள் கலப்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிரியா பவன்சங்கர் வந்து டீச்சராக வந்து நம்ம மனசில் நிற்கிறாங்க. ஸோ ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஏன்னா ஆவரேஜான ஒரு ஸ்டோரியை ரிவெஞ்சாக கொடுத்து, ரிவெஞ்ச் ஸ்டோரியாக எடுத்து ஒரு கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய மல்டிபிள் ஸ்டோரி ஆட் பண்ணி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு வயலன்ஸ், ஆக்ஷனும் குருதி தெருக்கி தெருக்கி விளையாடி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஃபேமிலி, எமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு கூட்டாஞ்சராக கொடுத்துட்டு, செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு வயலன்ஸ், ஆக்ஷன் சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெருக்கி விட்டுருக்காங்க. இதில் வந்து ப்ரெடிட்டபிள் சீன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சினிமோட்டோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்வீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து லாஜிக்கல் மீறல்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக போய் ஃபேமிலியோடு ஒரு படம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு இது ஒருத்தான கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.